விதமான ஆக்கள் அல்லது 80 விதமான ஆக்கள், வாடக வீடு அங்க பிளாமரம் நிக்குதா? இல்ல. கொய்யா இல்ல, தென்னமரம் இல்ல, வாழமரம் இல்ல. அப்ப என்ன கட்டுற மட்டும்தான் இருக்கு. அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போய் வீட்டு வாடகை கட்டுவோம், சுடுதண்ணி தண்ணி காசு கட்டுவோம், அது போறதுக்கு நல்ல தண்ணி காசு, அதை போத்துல போட்டுவோம், கழிவு தண்ணி காசு கட்டுவோம், இப்படி இருக்கு அங்க. அப்ப ஏன் இவ்வளவு வசதியோடு இருக்கக்கூடிய இந்த இலங்கை தமிழன் ஏன் இவ்வளவு பிற்பகுதியில் இருக்கிறான்? ஏன் பேஸ்புக் வந்தா கொமெண்ட், தங்களை விட்டா ஆகல இல்லையே. அப்ப இந்த வாழ்வாதார வாழ்வியல் முறையா மாற்றணும்டா, புலம்பெயர்ந்ததை உள்ள வளர்ச்சி அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆக்கள் அந்த நாட்டினுடைய கலை கலாச்சார பண்பாடு அரசியல் பொருளாதார கட்டுக்கொண்டாலும் போகணும் திருப்பாங்க. அங்க போய் நான் பண்ண உண்மையா நான் பண்ண செய்வன் எந்த மண்ணில எந்த மாவட்டத்துல நான் இந்த வெளிநாட்டில் எப்படி கற்றுக்கொண்டேன், அதை இந்த நவீன முறைக்கு மாத்திரம் நான் பார்ப்பேன். எனக்கு தோட்டத்துக்காக கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கேன். அவன் 14 பரிசாமண்டா மண் கூட என்றான் இங்க இந்த ஐரோப்பிய நாட்டிலேயே என்ன கீழே பிளாஸ்டிக்கை விரிச்சு போட்டேன்ன, கீழே மண்ணுக்கு மேலே பிளாஸ்டிக்கை விரிப்பாங்க, பிளாஸ்டிக்கை விரிச்சு போட்டு மத்தன்னு சொல்லுவாங்க. அந்த மத்துக்குள்ள இந்த பஞ்சுக்குள்ள தான் தக்காளி கண்டை வைப்பாங்க, மண்ணிலேயே வேறு உண்டாது, அந்த மத்தில தான் அந்த கண்டு கூடி இருக்கும். இந்த தோட்ட முறையை தான் இங்கே செய்கிறாங்க. 1 கிலோ தக்காளி பழம் வந்து இங்கே விற்கிறவங்க 30 வருஷம் 20 வருஷம் 20 சென்ட்ஸில் ஆக மிஞ்சினா 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கூட விற்றுக்காங்க, அதுக்கு மேலே பூவாது அவங்களுக்கு. இப்படிதான் தோட்டக்காரர் 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு தான் அந்த கொள்முதல் மொத்த இதை விற்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் எப்படி செய்கிறாங்களா யாராவது கேட்டால் மண் சரியில்லை, ஏன் பிளாஸ்டிக் அடிச்சு போட பையன், நான் யூடியூப்ல வீடியோலாம் எடுத்து போட்டு பார்த்தேன், ஆஹ் நீங்கள் எங்களுக்கு சொல்லாதீங்க. அப்போ கேட்டால் நாங்களாம் மேதகு, தாங்களாம் பெரிய தலைவர்மே, அந்த ரேஞ்செலாம் தெரியணுங்க உள்ளது. யாராவது விவசாயம் சொன்னால் மேற்குள்ள நாடுகளை எப்படி விவசாயம் செய்கிறாங்க, அப்படி என்ன பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி செய்யலாம்னு கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? யாருக்கும் மேலே இல்லை. அப்போ இவங்கள மாற்ற இல்லாது, இவங்க மாறப்போகிற ஆகலும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், வெளிநாட்டில் உள்ள சம்பளம் வந்து அங்கே படையெடுக்கணும், அங்கே போய் மற்றவனை திருத்தே இல்லை வரவே மாட்டான், நாங்களும் அதை அங்கே செஞ்சு விட மாட்டான், எங்களை பார்த்து கொப்பி அடிப்பாங்க. இப்போ நீங்கள் கார்வம் என்ன செய்யறான் ஸ்ரீலங்காவில், அவனும் கார்வம் தான். நீங்கள் வேலி கட்டின வேலி அடிச்சு அடிச்சுவான், அவனும் போய் வேலி அடிக்கிறான். உதாரணத்துக்கு நானுங்கிற ஊரில் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க கொடிகள், போய் பார்த்தானா வேலிக்கு தகரத்தில், வீட்டுக்கு தகரம் இல்லை ஆனால் வேலிக்கு சீட் அடிச்சிருக்கான். இவன் பச்சையா பக்கத்து இருக்கிற நீல கதல அடிச்சுக்கிறான். அப்ப எங்க சிந்தனை இருக்கு? ரோட்டு நல்லா இருக்குது, பாலம் கட்டி இருக்கிறான், அபிவிருத்தி கொடுக்குறான், கிராமிய வங்கி லோன் கொடுக்குது எல்லாம், ஆனா வீட்டுக்கு மோட்டர் சைக்கிள் நிக்குது, போட்டிக்கு போட்டி மோட்டர் சைக்கிள் நிக்குது, ஆனா சாப்பாட்டே காசு இல்லை. அப்ப இந்த சிந்தனை மாற்றம் வரணும் என்ன? இப்ப இன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதனுக்கு 24 மணி நேரத்தில் அந்த ஜெயிலுக்களை வந்து நாங்கள் உடனடியாக வேட்பாளரை தெரிவு செய்து அங்கு அனுப்பி உடனடியாக இந்த மக்களை பொருளாதாரத்தில் ரீதியாக உதவி செய்து ஆள் உதவி செஞ்சு எல்லாம் செய்து இவ்வளோ வேக வேகமா எவ்வளோ ஒருங்கிணைச்சு வடிவாக செய்து முடித்தாங்களோ இந்த பன்னிமந்த தளத்தில் இந்த மக்கள் செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? என்ன ஒரு அர்ப்பணிப்பு, என்ன ஒரு ஒருங்கிணைப்பு, இந்த ஒருங்கிணைப்பையும் இந்த அர்ப்பணிப்பையும் ஸ்ரீலங்காவில் உள்ளவர்களால் செய்து கொள்ள முடியுமா என்ன? ஸ்ரீலங்காவில வேட்பாளர் இருந்துச்சுதானே, ஸ்ரீலங்கால இருந்து அரபு நாட்டுக்கும் போய் இருந்துச்சு தானே, ஏன் இப்போ அதை செய்யலை, ஏன் செய்யலை? இதை நாங்கள் இரவு உடைச்சி பேசுகிறோம், இதை பற்றி என்ன செய்தனாங்க, ஆறு புலா விட்ட வங்கியுண்டு உங்களுக்கு காசுக்கு மட்டும், காசுக்கு மட்டும் வெளிநாட்டுக்காரன் தேவா, ஆனால் அவன் சொல்கிற அந்த ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க தயார் இல்லை, ஏன் எந்த கட்சி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க சொல்லுங்கள், ஏன் ஏன் ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை இப்போ அர்ச்சுனா ராமனா இல்லை, நான் எதிர்பார்க்கறது 10 ஆசனம் அல்ல 3 ஆசனம் படுத்துட்டான்டா, இதில் அப்போ 5 மேலும் வென்றுதான் சொன்னால் அது எங்களுக்கு முதலாவது அரசியல் மாற்றம். நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, அரசியல் புரட்சி, இந்த புரட்சி இலங்கை தமிழ போதில் புதிய தீய பற்ற வைக்கும். நான் அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு, வன்னிமந்தனாகி நான் செய்தனோ இல்லையோ 2வது பட்சம், ஆனால் இதை பார்த்து பல விருதை உருவாக்குவாங்க, நடக்குது இல்லையோண்டு பாருங்க. இதில் போன 2 சீட், இதில் இருந்து போன 1 சீட்டாவது வந்தேன்னு சொன்னால் கூட இது புரட்சி. அர்ஜுனாவுக்கு முன் அர்ஜுனாவுக்கு பின், அது மட்டும் இல்லை சமூக வலைத்தளத்தில் முன் சமூக வலைத்தளத்துக்கு பின் என்ற அந்த வன்னிமந்தன தளம் உருவாக்குதல் இல்லையாண்டு பாருங்க. இதுதான் புரட்சி, இப்படித்தான் மாற்றம் போகணும், சும்மா தொண்டகளிய கத்துறது இல்லையா என்ன? இன்றைக்கு ரோட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெளிநாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வெள்ளக்காரன் அல்ல ஒரு அரபுக்காரன் மேலே ஷர்ட் இல்லாமல் ஒரு சாப்பாடு கடை உணவகத்தில் இருந்து வியாபாரம் செய்கிறானா மக்களுக்கு? ஆனால் ஸ்ரீலங்காவில் மேலே ஷர்ட் இல்லாமல் இருந்து அப்படியே சரத்தில் சோர்ஸாக போட்டுக்கொண்டு வர்றவர்களுக்கு சாப்பாடு விற்கிறான், வேர்வை வழிஞ்சோடும், அதை பார்த்து சாப்பிட்றான் தானே. இந்த சிந்தனை போக்கே நீங்கள் மாட்டேல, இந்த சுகாதார அமைச்சு எங்கே நிற்கிது, என்ன சரிங்க நீங்கள்?
ஒரு சாப்பாடு கடையில் உணவகத்தில் ஒருத்தர் மேல ஷர்ட் இல்லாமல் நிற்க கூடாத சட்டத்தை நீ கொண்டுறையில, ஏன் இந்த பள்ளி பாடசாலையில் இந்த பொது அறிவை நீ ஏற்படுத்தல சொல்லுங்க. எத்தனை யூடியூபர் மாதிரி போயினம், நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வர யூடியூபர் மாதிரி வெளிநாடு போயினோம், அவே இந்த கதையை வெளிநாட்டில் போய் ஸ்ரீலங்கா ஸ்டைலுக்கு போய் தாய்லாந்து சிங்கப்பூருக்கு போய் கவனம் நட்டிக்கிட்டு போகிறான உள்ளுக்குல, அவன் அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுகொண்ட ஒரு நிறைய விட்டுட்டு பேசானுட்டான். இதை உங்கள் உடனடியில் வெள்ளக்காரம் அந்த குசினிக்கு வந்தால் இங்கே விடுவீங்களா? நான் வரலாமா வீடியோ எடுக்கலாமனு கேட்டுத்தான் எடுக்கிறான். ஆனால் சில்லங்க இந்த வேறு ஒன்று என்ன செய்கிறான், நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள் என்ன என்ன புல அப்படின்னு பாருங்கள், என்ன சிந்தனையை பாருங்கள் என்னென்று கேட்ட நாங்கள் பல நாட்டுக்கு போயிட்டு வரோம். இதுதான் உங்களோட சிந்தனை. அப்போ சிந்தனையில் மாற்றம் போகணும் பண்ண இங்கே இதில் காசு அடிப்பினாக்கா எனக்கு ஏதோ அக்கா சொல்ல சங்கிலி இடம் வச்சுட்டாக்கா ஒருக்கா ஒரு அக்கா இன்சூரன்ஸ் காருக்கு இன்சூரன்ஸ் கட்டாமல் அதை மிச்சம் பிடிச்சி தான் அனுப்பிக்கிறேன். 100 பேர் அனுப்பினான்டா, அது 80 விதமான பிச்சைக்காரன் தான், அன்றாடம் கூலி தான். ஆனாலும் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்துவிடக்கூடாதுன்னு செய்கிறான். 20 விதமான காசுக்கார், இதை புரிஞ்சு கொள்ள பழகுங்க. ஆனால் அங்கே உள்ளவன் என்ன நினைக்கிறான், வெளிநாட்டுக்காரன் காசு இருப்பான் பேர்டி வந்து பையன்றப்பா அவன். அப்போ இது ஒரு இவ்வளவு ஒரு எளிய சிந்தனை போக சொல்லுங்க. அப்போ இதில் மாற்றம் வரணும். நாங்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள அண்ணன் தான் இங்கே ஒரு அண்ணா சொன்னார், இப்போ வந்து கழிச்சிட்றானே நான் பிரான்ஸ்லேருந்து போனேன், 5 கடை வச்சுக்கிறேன், அங்கே 3 கார் நிற்குது. ஆனால் அவர் வீட்டுக்கு முன்னுக்கல சந்தி கடையில் ஒரு அம்மா ஒரு வயசானமாக பிச்சை எடுத்து நிற்கிறா, அந்த அம்மாவுக்கு உடலில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் கார் வச்சுக்கிறீங்க, என்ன விலாசம் காட்டிட்டு போகிறீங்க, ஏன்னால் போய் அந்த அம்மாவுக்கு ஒரு 1 ரூபா காசில் ஒரு பானை பண்ணி கொடுத்துட்டு போவேன். உங்களை அடையான பிரான்ஸ்லேருந்து உங்களுக்கு காசு அனுப்புறான், நீங்கள் உழைச்சி சாப்பிட்றீங்களா என்ன? நீங்கள் ஓடுற மோட்டர் சைக்கிள், நீங்கள் ஓடுற காருக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் அந்த வண்டியை வாங்கி தந்தார், உங்களோட உழைப்பிலையா நீங்கள் வேண்டிங்களா என்ன? உங்களுக்காக ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவன் தான் அனுபவிக்காம உங்களுக்கு அனுபவிக்க வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே வேண்டி போட்டு அவங்கள குற்றம் தான் சொல்கிறீங்க, எதிர்பார்ப்பு கூடிப்பே நிற்கிறீங்க. அப்போ ஓசியில் அவங்கள குழந்தைகள் உங்களுக்கு அங்கே எப்படி ஆகி அவங்களுக்கு சிந்தனை வரும், எப்படி சிந்தனை வரும், யாரை எப்படி ஏமாட்டலாம்? எனக்கு அண்ணாவுக்கு தெரியுது தம்பி என்ன ஏமாத்துறான் அப்படின்னு தம்பின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் தம்பி என்ன நினைக்கிறான், ஆனால் அண்ணா ஏமாத்தி போட்டேன். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு நாளும் உன்னை நீயே ஏமாட்டி கொள்ளாதே, எனக்கு தெரியாது நீ ஏற்றி கொண்டிருந்தியண்டா, எனக்கு தெரியும் நான் தெரியாமல் இருக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்யணும் எனக்கு தெரியும், ஏன் இது இப்படி பேசுறியோன்னு எனக்கு தெரியும், நான் தெரியாமல் இருக்கிறேன், அதனால் எனக்கு விளங்க தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நான் ஏமாத்தி போட்டேன், அது உங்களை நீங்கள் ஏமாத்துற மாதிரி தான். ஒரு நாளைக்கு சொல்லி சொல்லி பார்ப்பான், விட்டுட்டு பிளத்திடுவான், அண்ணன் கொடுத்து கொடுத்து பார்ப்பான், ஒரு கட்டத்தில் விட்டுட்டு என்ன செய்வான், விட்டுட்டு பிளத்தி போயிடுவான். அப்போ அடிப்படையில் வரும் மேலே வரணும். இப்போ அப்பா வேலைக்கு போகிறார், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கண்ணே, நாங்களும் அப்படித்தான் மாந்தினான், அப்பா வேலைக்கு போவார், போயிடுற எங்களோட உள்ள 5 பேருண்டா, அம்மாவோட சேர்த்து எங்களோட சேர்த்து 5 பேருண்டா, என்ன செய்வோம் நாங்கள் எங்களை அப்பாட காசு தான் சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்டா அப்போ அப்பா மட்டும் கஷ்டப்படுறாரு, ஆனால் நாங்கள் 4 பேரும் சொகுசாக வாழ்கிறோம். அப்போ இந்த நிலை மாறணும். இங்கே இந்த யார் மேலே செல்வனாக நிற்கிறார், இந்த வேறு லண்டனில் உள்ளாக நிற்கிறார், நீங்கள் கேளுங்க, இங்கே வெள்ளக்காரன்னா கணவன் மனைவி வருவினம் அண்ணன் வந்தா மனைவி தண்டை பேங்கில் எடுத்து தனக்கு சாப்பாடு வேண்டுவா, கணவன் தண்டை பேங்கில் எடுத்து தனக்கு சாப்பாடு வேண்டுவார், அவன் ஒன்றில் மட்டும்தான் உண்டாயிருப்பினம் ஃப்ரீயாக, மிச்சம் முழுக்க எல்லாத்துலையும் எல்லாம் பங்கு தான், வீட்டு வாடகை பாதி மனுஷன் கட்டணும், மனுஷி பாதி கட்டணும், புள்ள பார்க்குறதுல வந்து அவர் 3 நாள் இவர் 4 நாள், இவர் இந்த கிழமை 4 நாள் அடுத்த நாள் அடுத்த கிழமை 3 நாள், இப்படித்தான் வேண்டியது. பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் பண்ணி கொடுத்தா அவர் அரைவாசி இவர் அரைவாசி, அல்ல அவர் ஒரு நாளைக்கு இவர் இப்படி தான் மாற்றி பார்க்குறாங்க. அதுதான் இந்த நாள் இன்றைக்கு தன்னிரவு பொருளாதாரத்தில் மேலோங்கி நிற்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான், அவன் தனக்கு தான் தன்னில் தான் தங்கி வாழ்கிறான். ஆனால் எங்கள் நாள் அப்படியோ, வெள்ளக்காரன் தண்ணியில் தான் தங்கி வாழ்கிறான், நான் உழைக்கிறது எனக்கு, அது என்ன தண்ணியில் தான் தங்கி வாழ்கிறது எனக்கு, நான் உழைக்கிறது எனக்கு, நான் உழைக்கிறது உங்களுக்கு இல்லை, ஆ நான் தரமாட்டேன், நான் உழைக்கிறது எனக்காக நான் உழைக்கிறேன், அதனால் இந்த நாடு நல்லா இருக்குது. ஆனால் சிலங்களா அப்படியோ, 16 வயது 20 வயது வந்திருக்கும், அம்மாவும் அப்பாவும் சாப்பாடு பண்ணி கொடுக்க, மோட்டர் சைக்கிள் பண்ணி கொடுக்க, சங்கிலி பண்ணி கொடுக்க ஓடுறது, இப்போ இந்த 20 வயதில் பிள்ளைக்கு வந்து கழிவுனத்தை கட்டி கொடுத்து விட்றது, அதுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாது, கட்டு கழிவுனம் கட்டி கொடுத்துட்டு அங்கே போனோட சீனத்தை கொடுத்து விட்டோன்னே அப்போ அங்கே போன புருஷனுக்கு பார்க்க சண்டை வந்துடும், பேருந்து அவர் என்ன விட்டுட்டு போட்ட, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிற, உனக்கு கழிவுனம் மட்டும் இப்போ தெரிய வேண்டாம், உனக்கு பொறுப்பு இருக்கா, உனக்கு
நாங்களும் ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தா இதே சிந்தனைலாம் இருந்திருப்போம். ஆனால் நாங்கள் சிறு வயதில் இந்த நாடலுக்கு வந்தபடியா, நாங்கள் இந்த உலகான வாழ்க்கை முறையை கண்டடித்தபடியா, இதுதான் நல்ல வாழ்க்கை என்றதை புரிஞ்சு கொண்டோம். அந்த வேதனையோடும் கொதிப்படும் நாங்கள் வாழ்றோம். இந்த வாழ்வியல் எங்களை இலங்கைக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் தான் உழைச்சி தான் சாப்பிடலையே உருவாக்கணும், தான் உழைச்சி தான் உடுப்பு வாங்குறதுலையே உருவாக்கணும், தான் உழைச்சி தான் மோட்டர் சைக்கிள் போன்ற அந்த பொறுப்புணர்வை கொண்டு வரணும். கொண்டுட்டா எங்கள் நாடு தண்டபாலில் பல்லரசா வந்துடும் ஐயா. இதுக்கு தான் நாங்கள் காத்துறோம். ஆனால் இதை சொல்ல போனால் அங்கே இவர் வந்துட்டார், இவர் எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டார். ஆமாம், வெளிநாட்டில் போய் இருந்தோம், அங்கே தங்கச்சிக்கு தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுக்க, அண்ணன் சீதனம் கொடுக்கணும், இப்போ இந்த பிள்ளை வந்தேனா மாமா வந்து இந்த பிள்ளைக்கு காது குத்துக்கு, இப்போ இந்த அது கல்யாணம் கட்டி கொடுக்க, மாமா கொடுக்கணும். அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் தம்பி சொல்லுங்கள், நீங்கள் வெளிநாட்டில் கூட அண்ணன் தம்பி சொல்லுங்கள், நான் சொல்கிற விஷயம் நடக்குதா இல்லையா சொல்லுங்கள், இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அப்போ இந்த வெளிநிலை மாறணும். இவன் நெச்சு கொண்டிருக்கிறான், இந்த வெளிநாட்டில் உள்ள அண்ணன் தம்பி மக்கா அந்த தங்கச்சியும் வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கணும்னு நம்பி நம்பே. தான் ஒரு தொலைபேசி பயன்படுத்தாமல், புது தொலைபேசி பயன்படுத்தாமல், ஓட்ட போனை வச்சு பயன்படுத்திட்டு தம்பி கேட்டுட்டானு இங்கே ஒரு போனை வந்து அங்கே அனுப்பி விடுறான். அவர் அங்கே போட்டுட்டு ஒரு போனை கொடுத்து போட்டு நீ கதைக்கிற கதை, அப்போ நீ அங்கே உழைச்சி வாங்கிக்கிறான் தானே, உழைச்சி நீங்கள் 50,000 ரூபாய்க்கு. நன்றி உணர்வோடு இருக்க பழகு. ₹1 காசு ஒரு தந்தாலும் நன்றி உணர்வு இருக்க பழகு. ஒரு போல சோறு தந்தாலும் நன்றி உணர்வு இருக்க பழகு. இருக்கா அவங்களுக்கு அந்த நன்றி? இருக்கா இருக்கா அவங்களுக்கு அந்த நன்றி? யாருக்காவது இன்றைக்கு நேற்று பார்க்குறேன், யார் லோஜியாக்கு எனக்கு அனுப்பி வச்சா, பவுனியாவில் யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தா இப்படி வீதி ஓரத்தில் அப்படியே மோட்டர் சைக்கிள் நிற்கிது. ஆனால் அங்கே இந்த தகவல் வருது என்ன எங்களுக்கு கஷ்டம். அடே சைக்கிளுக்கு பதிலாக மோட்டர் சைக்கிள் ரோட்டுக்கு ரோட்டு நிற்கிது, அப்போ உங்களுக்கு எப்படா கஷ்டம் வருது? மோட்டர் சைக்கிள் ஒன்றா பெட்ரோல் அடிக்கணும், அதுக்கு ஒயில் அடிக்கணும், அதுக்கு டயர் மாற்றணும், அது மெக்கானிக் செலவு வரும். அப்போ உனக்கு சோத்துக்கு வழி இல்லையான்னு சொன்னால் எப்படி நான் மோட்டர் சைக்கிள் ஓடுவேன்? என்னென்ன பேர் இந்த அரபு நாட்டில் எங்கே போய், இந்த குவைத்து சவுதி கட்டார் பஹ்ரைன் இந்த உதவியை போய் இந்த வேலை செய்கிற புள்ளியில் போய் இவ்வளோ கஷ்டப்படுது இங்கே நாங்கள். அப்போ இதைத்தான் சொல்கிறோம் வந்து மாற்றணும் எல்லாம், இது மாறும், விரைவில் மாறும். இது இன்றைக்கு இந்த அர்ச்சனா ஓடு, நீங்கள் அர்ச்சனா கோமாளியா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அர்ச்சனா ஆதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர் வந்தால் பிறகு இந்த அரசியலில் மாற்றம் வரும். இன்றைக்கு ரெண்டு ஆசை நம்ம அர்ஜுனா வேண்டா கூட, நான் 3 வருடம் ஆசைப்படுறேன். இது என்ன விருப்பு? 2, 5, 7 வெல்லும். இந்த தகுதியோட 5 மாலம் வெண்டுதாண்டா தெண்டை நம்புற வெல்லு அட்டா கூட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஏன் சந்தோஷம் வேண்டா? அரசியல் இன்றிலிருந்து தலகுலாம் மாறும், ஜனங்கள் மாற்றுவாங்க, மக்கள் மாற்றுவான். வெளிநாட்டு தமிழன் இலங்கையில் உள்ள அரசியலை, தமிழருடைய அரசியலை, வெளிநாட்டு சக்தியெல்லாம் மாற்ற முடியுமென்ற ஒரு ஒரு ஓர்மத்தை ஒரு வீராப்பவங்க காட்டுவாங்க. அது நடக்கும், அதைத்தான் நான் விரும்புறேன். படிக்காதவன் படித்தவன் இல்லை, அதுதான் இல்லை எங்களுக்கு. படித்தவன் படிக்காதவன் எங்களுக்கு வேண்டாம், படித்தவன் இருந்தால் சரி படிக்காத பொது சிந்தனை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும். எடுத்துக்கொண்ட விடயத்திலேருந்து விட்டு பின்வாங்காமல் அதை முடிச்சு வச்சுட்டு வெளியில் வரணும். எனக்கு எத்தனை சேரடி வந்துச்சுது, எவ்வளோ உடைப்பு வந்தது, எல்லாம் செய்திச்சுது. என்ன நடந்தது நேற்று மட்டும் பாருங்க, நான் இதுக்கு என்ன சொன்னதுக்கான சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்து டிக்டாக்ல இருந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு போகிற கட்டத்தில் சில சலுகை தருவானதை போட்டிருக்காங்க. நேற்று மட்டும் இவரத்தில் 19 பேர் கொஞ்சம் நிமிஷத்துக்காக வந்து சேர்ந்துச்சு, 10 ரூபா 69 காசு செலவழிச்சு மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அப்போ ஏன் இது செஞ்சிருக்கணும்? இந்த தலைமுறைக்கு முக்கியமாக இருக்குன்றது அந்த உறவுகள் போய் சேர்ந்துச்சுனா 19 பேர் எனக்கு 20 ரூபாய் போய் பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. 10 ரூபா 69 ஒவ்வொரு தமிழ் மகனும் ஹீரோ செஞ்சில் ஹீரோவோட கொடுத்தா சேர்ந்துருக்காங்க. அப்போ ஏன் அவை செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும்? இந்த தளத்தை பாதுகாக்கணும், இந்த தளம் எங்களுக்கு வேணும். இதை வந்து நிற்கிறேன், மக்கள் வந்து நல்ல மக்கள் வந்து நிற்கணும், இவை சரியான எங்களை பயன்படுத்தணும். எத்தனை ஆளுமை நிற்கணும் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றா 2 அந்த தளத்தில் நிற்கிற ஆளுமை சொல்லுங்க, எத்தனை பேர் கீழே மேலே வராமல் கீழே எத்தனை பேர் கேட்டு நிற்கிறோம்? பாலான அவசியம் லோயர் பேர் சொல்லிக்க நானே வியந்து போனேன். அடே நீதிபதிக்கு கீழே உள்ளவர் அதில் வந்து இந்த தளத்தை கேட்குறேன், நான் வியந்து போய் நிற்கிறேன். அப்போ பாருங்க, அப்போ ஏன் அவன் கேட்டு நிற்கணும்? ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதே அதில் வந்து நிற்கணும். அப்போ நேர்மையாக இருக்கணும். இந்த கிரீன்லாண்டை இந்த மேலே நிற்க சொன்னதான வந்து இதே தளமங்களுக்கு கிடைச்சி
தேசிய கட்சி இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்து என்ன சொல்றது, இதே மாதிரி தளம் கிடைச்சிருந்தா நாங்கள் வேறு அவனுக்கு விளங்குது எங்க வேலையும் வேதனை, அவங்களுக்கு விளங்குது எங்களோட வீரியம் விளங்குது, உங்களுக்கு விளங்குதா, விளங்குதா உங்களுக்கு? அப்ப இதுதான் பிரச்சனை, இதை விளங்கி கொடுங்கன்னா சரி. இப்பதான் ஒரு கோல் வந்தது, உடனே அவ அடிச்சவா சரிதானே, அடிக்க அங்க டாக்டர் இருக்கிறார் கதைச்சனா பலி சந்தோஷமா இருக்கணும் தெரியும். அவ அந்த எண்ணப்போ முதல் அவ வந்து குயிக்காக ஒரு காஃபியோ என்னோ குடித்து சாப்பிட்டு போட்டு போகிறதுக்கு லோகி அக்கா டாக்டர் எல்லாரும் உண்டா தான் இருக்கிறான் பார்க்க வேலை சந்தோஷமாக இந்த மாதிரி உண்மையாக தான் என்ன அது அந்த குரல் கேட்டது மற்றது அந்த அக்கா கதைச்சது லோகி அக்காவே எல்லாரும் உண்டா இருக்கிறது பார்க்க எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. அதேமா எல்லாரும் நினைக்கிறேன் லோகி அக்கா பிரகாசன்னு எல்லாரும் உள்ளுக்கு போகணும் போலோட கவுண்டிங் பிளேஸுக்கு பாப்பம் என்ன நடக்குது உண்மையா டாக்டர் வலு சந்தோஷமா இருக்கிறார் கேட்ட நெத்தின சீட்டு மூன்று வரை சான்ஸ் இருக்கு ஐயாண்டார் பாப்பம் என்ன நடக்குது. ரெண்டு அஞ்சுகளும் வரும் ஐயா, ரெண்டு அஞ்சுகளும் வந்தா ரெண்டு பிளஸ் மூன்று அதுல அதுல உறுதியா இருக்குன்னு பாப்போம். கேட்கப்படுவோம், கேட்க ரெடி பண்ணு கேட்க ஐயா. ஒன்றே பண்ண அர்ஜுனா போயிட்டுட்டாரு அதுல மாட்டுக்கிறது இல்ல மக்களுக்கு நான் ஒன்று தெளிவா சொல்லி கொள்ளணும். அர்ஜுனாக்குண்டா மூன்று சீட் வந்ததுண்டா அர்ச்சுனாண்ட கன்னி மீட்டிங் எங்க நடந்ததோ அங்க டிக்கப் அளவுல ஒரு கேக் போட்டு படம் சரிதான். ஊர்வலமா எழுதணும் இல்ல ஊர்வலமா குணந்து ஒரு இந்த வெள்ள வேட்டிகளுக்கு ஒரு பாடம் கட்டிக்கிறது ஊர்வலமா குணந்து ஒரு கேக் போட்ட வேணும் ஐயா. கேக்ல கீழே வன்னிமேனன் டிக்டாக் லைவ் வந்து போட்டு விடுங்க போட்டுட்டா போச்சு. வன்னிமேந்தன் ஒரு ஒரு ஊசியை ரெடி பண்ண நான் இன்னொரு ஊசியை ரெடி பண்றேன் டாக்டர் ஒரு ஊசியை ரெடி பண்ணட்டும் எத்தனை சீட் கிடைக்குதோ அத்தனை கேக் பட்டிட்டா போச்சு முடிஞ்சு போச்சு. நன்றி ஐயா நன்றி ஐயா சந்தோஷம் இல்ல எனக்கு கிடைச்சது நான் பெற்ற இன்பம் பொருகை வையவம் அந்த தகவலை உங்களுக்கு பாஸ் பண்றேன் விளங்குதுதான் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ஐயா சந்தோஷம். நீங்க என்னென்று ஜோதிச்சோன் இருக்கிறீங்களோ தெரியா டென்ஷனோ ரேர் போயினம் ரேர் போக இல்லை எத்தனை பேர் போயினம் அவ எல்லாரும் அங்க இருக்கிற வேலை கிளியரா இருக்கணும் தெரியாது. இதுல ஒன்று மட்டும் சொல்றேன் ஐயா இதுல வந்து அர்ஜுனா ஐயா போறது அது உறுதி. இந்த தளத்துல இந்த போனாக்க ட்ரெண்ட்ல வர ஒரு நாள் கண்டிப்பா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆளாவது வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் இந்த கணிப்பு சரியா போய்யானு பாப்போம். சரி ஓகே. டீனக்கா வாய்ப்பு இல்ல ராஜாண்டு ஓடுறான். ஆ டீனக்கா வாய்ப்பு இல்ல ராஜாண்டு ஓடுறான். இந்த வாய்ப்பு இல்லாடி நாங்க அடுத்த முறை நாங்க மாத்துவோம். நாங்க மாத்துவோம் சரிதானே மாத்துவோம் பாப்போம். டீனக்கா பி பாசிட்டிவ் எல்லாம் சரி வரும் உண்மையாத்தான். நான் இப்ப என்ன இப்ப நான் சொல்றது வந்து இந்த ரெண்டு பிளஸ் ஆசனம் தோற்று போக வேண்டாம் இந்த கணிப்பு பொய்யாட்டும் ரெண்டு ஆசனம் வரும் நான் அடிச்சு சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு எனக்கு அதாவது முள்ளி வாய்க்கால் இறுதி யுத்தத்துல நான் கலகம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கலகம் டொட்கம் இணையம் நடத்தி கொண்டிருக்கிற காலப்போதில எனக்கு வந்த ரெண்டு தொலைபேசிக்கும் வந்த தொலைபேசி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இட்டே விடாம அலறி கொண்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தேர்தல் சம்பவம் வரைக்கல எனக்கு அலறி கொண்டிருக்கு தொடர்ந்து இப்ப ஒரு கிழமையா ஒற்றே போன் தான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 20-30 போல் வாட்ஸ்அப் பதிவில் சில கரைச்சி ஒன்று கேட்கல கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மூன்று போனும் அகறி கொண்டு இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. ஃபேஸ்புக்கால் வரும் வாட்ஸ்அப்புக்கால் வரும் மற்ற ரெண்டு தொலைபேசியமாக வந்து கொண்டே இருக்கு நான் பல பேருக்கு ஆன்சரே பண்ணுறது இல்லை அவள் கதைச்சாக்களும் பண்ணும் இல்லை புது புது ஆக்கள்லேயும் வருது நான் முடிஞ்ச வரைக்கும் கதைவிட இப்போ இன்றைக்கு 4 மணிக்கு பிறகு இல்லை நான் கதைப்பேன் ஆயிரத்தான் கதைக்கலாம் என்னோட அதில் என்ன சொல்ல வரேன் அந்த மக்கள் சொல்ற கருத்து என்ன அது தளமாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் மக்களுடைய எண்ண அலைகள் அவர்களுடைய கருத்து என்ன இதைத்தான் நான் பார்த்தேன். அப்போ அந்த மக்களுடைய எண்ண அலைகள் சரியா இருக்கும்னு சொன்னா நான் சொல்ற இந்த கவனிப்பு சரியா இருக்கும் பார்க்கலாம் என்ன அர்ச்சனா ஆள் ஒரு சீட்டு உறுதி உத்தரவாதமாக வந்துட்டார் இப்போ ரெண்டு சீட்டா மூன்று சீட்டாண்டு தான் போட்டி
இதுல மக்கள் தெளிவா இருங்க. அர்ஜுனாவுக்கு ஒரு சீட்டு உத்தரவாதமா கிடைக்கும், அதுல மாட்டு கருத்து இல்ல. ஆனா ரெண்டு சீட்டு வரப்போதா மூன்று சீட்டு வரப்போதான்னு தான் இப்ப போட்டியா இருக்கு. இதுலதான் ஒரு கோபம் இருக்கு எங்களுக்கு. அப்ப கேட்க வேண்டி ரெடியா ஒட்ட ரெடியா இருங்க. அர்ஜுன் ஐயா எல்லாரும் வந்து கலப்பிடும் இரவுக்கு வருவீங்க. முருகலை எழுந்து வாருங்கள், பேசுங்கள். உங்களுக்கான நேரம் விடிய விடிய உங்களுக்கான தளம் வாங்கோ. வணக்கம் 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 எஸ்பி வணக்கம் உங்களுக்கு வணக்கம் பீக்கன் வணக்கம் வணக்கம் பீக்கன் ஒரு சிந்தாங்க வணக்கம் மது வணக்கம் வணக்கம் என்ன நடக்குது தளத்துல தளத்துல நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் உண்டா நின்றவ ஓகே மற்றும் வளத்தால போகலாம் சொல்லி வாகனம் எடுத்து வந்து போனவன் நானும் இங்கே வந்து ஒரு பிளேனியை குடிப்ப உடஞ்சால பிளேனியை குடிச்சு போட்டு போய் தான் இருக்கிறேன். இளமே என்ன சொல்லுது இளமே எங்களுக்கு மைந்தனா சொன்ன மாதிரி தான் ஒன்று காண்போம் டாக்டரோ காண்போம் உங்களுக்கும் கஷ்டப்பட்ட நாங்கள் எங்களுக்குரிய பலன் கிடைக்கும் கிடைக்கட்டும் சொன்னார் கிடைக்கும் சொல்லி சொன்னேன். நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்த களத்துல கேட்கல எந்தெந்த தொகுதியில யாருக்கு எதிராக நாங்கள் ஆற்ற இது சீட்டு வந்து உத்தரவாதமா உறுதிப்படுத்தப்படும் நாங்க பாக்கோம். அப்ப கிளிநொச்சி மாவட்டத்தை நான் சொன்ன மது சிறுதரண்டா கோட்டாது இந்த தேர்தல் இந்த பரமண தேர்தல் நான் திருப்பவும் சொல்றேன் வாக்கு உடவி இருக்கு வீழ்ச்சி இருக்கு அவருக்கு. அவர் நினைச்ச மாதிரி முந்திய மாதிரி பண்டிட்டு போயிடலாம். பலத்த வாக்குல சிதவு இருக்கு இந்த முறை. அந்த சிதவு அவரை ஒரு அச்சுறுத்தும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்ல அல்லது மாநகரசபை தேர்தல்ல அது பெரிய ஒரு அழுத்தத்தாவது கொடுக்கும். வார பாராளுமன்ற தேர்தல் தான் சிறுதரன் ஐயாவின் கிளிநொச்சி கோட்டை தகருமா தகராதான்றதா முடிவு செய்யும். அதுக்கு இந்திய வாக்கு வீதம் வாக்கு சரிவு அந்த சிதவு என்பது அதுக்கான கட்டிய தகிடும். அப்ப இவருக்கு புதகுழி வெட்டப்பட்டார் யாருக்கு சிறுதரன் ஐயாவுக்கு. அவர்கள் இருந்து மாறி எல்லாத்தையும் மாறி மக்கள் மேல சிவ சிவன தன்னை தக்க வச்சுக்கொள்ளலாம் இல்லையா காணாம போவேன். அப்ப அவருக்கு எதிராக இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அவரை உடைக்கிறதுக்காக மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய செயலாவே அவையும் ஈடுபடணும். நாங்கள் வந்துட்டோம்னு தலைக்கணத்தில் திருப்பா மாறிடுவோம்னு சொன்னா ஐயா சும்மா சிம்பிள் அடிச்சுட்டு போயிருவேன் சிறுதரன் இப்போ காணாம போயிருவேன். அப்போ அப்போ இதுவரைக்கும் மது எனக்கு பிடிக்கும். ஏன் மது நல்லா மக்கள் வேலை செய்கிறார். தேர்தலில் வென்றதுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களுக்கு மது நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா மக்கள் மக்களோட அவற்றை அணுகுமுறை எப்படி இருக்குன்னு தான் இப்போ பிரச்சனை. இந்த மாதம் சரியா இருக்கும் மது கலைச்சது இந்த மாதம் சரியா இருக்கும் ஆனால் வார மாதம் புள்ளியா இருக்கும். வாழ்த்துக்களா அது உண்மைதான் அது உண்மைதான் மெட்டாக்களுக்கு தான் என்ன இயல்பா மக்கள் சொன்னது படி மக்கள் கருத்து கணிப்பு படி அதை விட இன்றைக்கு கிடைச்ச ஆதரவு படி பாக்கல கண்டிப்பா ரொக்கர் போவார் அந்த மாதிரி கிடக்கு மகள் போ கண்டிப்பா போ கண்டிப்பா போவார் பாப்போம் வேற எக்கடி கதைக்கு நான் கதைங்க இப்ப நீங்க வீட்டுல நிக்கிறீங்களா களத்துல நிக்கிறீங்களா ஐயா
மது நான் தளத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன், ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறேன். ஏய் நீங்களும் போய்க்கலாம் தானே ஐயா, அடுத்த மானசவ தேர்தல்ல ஒரு போட்டு போடுற கடமறங்குங்க ஐயா. முன்னாள் பிரதமர் பொரிஸ் ஜான்சன் அவர் முன்னாள் வந்து ஒரு டெய்லி மெயில் சொல்றாரு ஊடகத்துல, புலனாய்வு அரசியல் கட்டுரை கொண்டு வந்தவரு சரிதானே. இன்னைக்கு ஒரு பிரதமரா இங்க இந்த நாள்ல இருந்து ஓட்டு, இப்ப பதவியை தான் ராஜினாமா செஞ்சு ஓட்டு, அதே பத்திரிகையில மிக முக்கியமான ஒரு ஊடகத்துறையா இதா இருக்கிறார். ஒரு நாட்டின் பிரதமர் எங்க வேலை செய்யறார், ஒரு பத்திரிகையில வேலை செய்யறார். இதுதான் ஐயா வெளிநாட்டு அரசியல். ஆனா எங்கட நாட்டுலதான் டீச்சர்ஸ் ரோட்ல போனா சல்யூட் அடிக்கணும், டீச்சருக்கா டீச்சர் சல்யூட் அடிக்கணும், என்ன பழக்கம் இது? அப்ப நீங்க ஒரு ஊடக நபர்டா இறங்கு அரசியல் இறங்குங்க. இப்ப சரவணம் போன பாருங்க, மீடியா வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு, அங்கே பட்டியை ஓடி போட்டு இங்கே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேப்பர்ல உதயன் பேப்பர்ல எழுது பக்கம் பக்கமா எழுதுவார். அங்கே போய் பட்டியை ஓடி போட்டு சிங்களாக்களோட வந்து ஒன்றா சாப்பிடுவார். நிறைய பேர் வெளிநாடு வரப்போயினம் போடக்கு வெட்டி கொண்டாடுறதுக்கு யார் வந்தீங்க, யாரும் வந்தீங்கன்னா இங்க வெளிநாட்டுக்கு இல்லையா மது வந்து நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றேன், எதிர்வரும் தேர்தல் வெளிநாட்டுல இருந்தா நீ வேட்பாளரே வரப்போயினும். ஆமா சரி, அப்படி வெளிநாட்டுல இருந்தா நீ வேட்பா. இப்ப பிரச்சனை என்னண்டா, இந்த தேர்தல்ல இந்த 5 மேலும் வென்றுதான் சொன்னா, அல்லது இல்ல வந்த 5 ஆறாவது ஒரு ஆள் வென்றாக கூட பெரிய வெற்றி. நான் திருப்ப சொல்றேன், வெளிநாட்டுல இருந்துதான் இங்க இருந்தா நீ வேட்பாளர் ஸ்ரீலங்கா கிறங்க போறாங்க. ஏன்னு கேட்டா அங்க உள்ளவன் பெட்டிக்கு ஆசைப்பட்டு குட்டிக்கு ஆசைப்பட்டு நாட்டை சீரழிக்கலாம் பேயில. அவனுக்கு என்னடா ஒரு எம்பியா வந்துட்டு அது அது ஒரு பட்டம் பெற்ற மாதிரி பந்தா மாதிரி தெரியா. மது ஒரு யூடியூபர், நான் அப்படியே யூடியூபர். ஆனா மது யூடியூபர் என்ன செய்யறா தெரியாது. அப்ப இந்த சமூகத்தின் மீதும் அந்த சமூக மக்கள் மீதும் ஒரு அக்கறையற்ற ஒரு சமூகமாக எங்களது இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதையில வெளிநாட்டில் உள்ள தமிழன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்னா வெளிநாட்டுடைய மேற்கு நாடு வளர்ந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் அந்த வளர்முக நாடுகளில் தன்னை பலப்படுத்தி கொண்டான். பல காலங்களாக இருந்து தன்னை செதுக்கி அந்த எங்கட நாட்டுக்கு வந்தா, இப்போ கிரீலாண்ட் ஐயாட்ட போய் 1 லட்சம் காசு கொடுத்தீங்கண்டா அவர் அதை வச்சு ஒரு முதலாளியே வந்துடுவார். இதை மது விட்டு தந்தா நடக்கும், மது போய் ஷர்ட்டு வேண்டுவார், ஜீன்ஸ் வேண்டுவார், சாப்பிடுவார், காசு முடிஞ்சிடும் பேருந்து. பெரிய ரக்குகள் பெரிய ஜீப்புகள் லொரி எல்லாம் சொந்த காசுலயே ஓடுது, லீக்ஸ்ல ஓடுதா? அப்புறம் இப்ப இவர தொழில் முடங்கி போனா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், அவன் பறிச்சுட்டு போனா இல்லையா? அப்ப என்னண்டா இந்த இப்ப என்னண்டா அவங்க நாங்கள் தொடர்ந்து இந்த வருமானம் நீங்களே யூடியூப் நடத்துறீங்க, நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு இந்த மாதம் 1 லட்சம் வந்து அடுத்த மாதம் 1 லட்சம் கூட வருமண்டு, ஆனா அவன் தரமாட்டான். சரி 1 லட்சம் வந்து வேண்டாம், தொடர்ந்து அந்த பெருமை நீங்க எதிர்பார்க்கணும், கண்டிப்பா வராது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அப்ப என்ன நடக்கும், ஏதோ ஒரு வழியில் நாங்கள் ரெண்டிங் ரெண்டிங் எல்லாம் எங்களை வீடியோ ஓடுறதுக்காக மாத்தி வீடியோ போட்டு போய் என்ன நடக்கும்? அவன் நேற்று அவனோட ரெண்டான இன்றைக்கு நாங்கள் நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கறேன் பெருமானம் ஆரை பற்றி ஒரு வீடியோ போட்டால் ஓடுமா அவரை தான் நீங்க போட முடியுங்க. அப்ப என்ன உங்க கொள்கை மாறி போகுது அல்ல, திரும்ப திரும்ப ஒன்றே படைக்கணும் சனம் சோர்ந்து போயினும். இவன் இதைத்தான் போட போறான் மாதிரி போட போறான், அவனை வச்சு உழைக்கிறான் என்ன செய்யும், அந்த ரெண்டிங்கு கீழே விழுந்து முழுந்த என்ன செய்யும், உள்ள எப்போ போயிடும் அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ அர்ஜுனா ராமநாதன் சொன்ன மாதிரி இந்த 3 சீட்டு கிடைச்சிருன்னு சொன்னா யூடியூபருக்கு போற காசு நீ போவாது.
ஒரு கட்டமைப்பு நிறுவி கட்டமைப்புக்கெல்லாம் மக்களுக்கு நேரே உதவி போய்க்கல. மக்கள் என்ன செய்வோம், படிப்படியாக யூடியூபர் டிக்டாக்கு போகிற காசெல்லாம் படிப்பு பொத்த பொத்தனா எல்லாம் புழு. இதுக்கெல்லாம் போய்க்கிற நல்ல சிறந்த வாழ்க்கை, புதிய ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்தப்படும். இப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க, வந்தான் பாவி எல்லாத்தையும் கெடுத்து போட்டான்ட்டு. அப்போ இதை விளங்கி கொண்ட சில யூடியூபர் என்ன செய்யணும், அதை தடுக்கிறதுக்காக மற்ற கட்ட பெட்டியை வாங்கி கொண்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும், வந்தால் தங்களோட உழைப்பெல்லாம் போயிருவோம்ட்டு. ஆபத்து இங்கே தான் இருக்கு. அந்த பிரான்ஸ்லேருந்து வந்தானே சந்திக்கீங்களா அது? ஓ, அது காட்டு வீடியோலாம் காட்டியதான் கொஞ்சம் லைட்டாக தான் காட்டியாலும் ஓகே. கொஞ்சம் என்ன நாளைக்கு நல்ல நியூஸ் வந்துவிடும். மைந்தண்ணன் எப்படி கண்டினியூவா செய்வோமோ, அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் போஸ்ட் விட்டு திருப்பி செய்வோமோ? இப்படி சரி, சார்ஜ் என்ன மாதிரி உங்களுக்கு இப்படி எப்படி அனுப்பணும் போன் சார்ஜ் எல்லாம் ஓகே? மற்ற போன போட்டு மக்களை சொல்லுங்க, இதை நிப்பாட்டியே தொடங்குறதா இல்லை இப்படியே கொண்டு பண்றதா? கீழே நிப்பாட்டுறா யோசனை போடுங்க, நிப்பாட்ட கூடா நோ ஒன்று போடுங்க, நிப்பாட்டுறா யோசனை நிப்பாட்ட கூடா நோ ஒன்று போடுங்க. மக்களுக்கு அப்போ என்ன கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா இதில் முந்நூறு பேர் நிற்கிறாங்க, அதை விட இது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உண்டாக்கி நீங்கள் அதை தொடர்ந்து செய்தோன்றிருங்க, மக்கள் ஆதரவு தருவாங்க. என்ன சொன்னால் நடி இப்போ எஸ்பி வேறு வேறு மற்றது செல்வன் எடுத்து செய்யணும் இருக்கலாங்க. ப்ரோக்ராம் நிப்பாட்டுறா இப்போ ஏசன்னு போடுங்க, நிப்பாட்டக்கூடாதா நோ ஒன்று போடுங்க, நிப்பாட்டணுமா நிப்பாட்டக்கூடாதா, நிறுத்துறான்னு சொன்னால் நோ ஒன்று நிறுத்துறாண்டா ஏசன்னு போடுங்க, நிறுத்தக்கூடாதா நோ ஒன்று போடுங்க, நோத்தான் பருது. சரியாப்பா, அப்படியே செய்வோம், நோத்தான் மஜோரிட்டி நோத்தாம் போடுது, ஜேசன் வந்ததுக்கு நோத்தாம் போடுது. அப்போ மைந்தன் அப்படியே செய்வோம், நீங்கள் அந்த சார்ஜுக்கு பிளான் பண்ணுங்க. நாங்கள் போய் போய் வர்றது வேற பிரச்சனை, போன் இல்ல ஹோஸ்டல் இல்லன்னு சரி பிரச்சனை இல்லப்பா, தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து செய்வோம், மக்கள் இந்த விருப்பம் தான் நாங்கள் விருப்பம். செல்வன் அந்த கோழிப்புக்கு தான் சாப்பிட்டு சாப்பிட்டு விலைய வரணும். சில பேரை நல்ல விளக்கங்களை கொண்டு வாரம் உங்க தளத்தை வச்சு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்களோட முயற்சிக்கு எங்களோட பாராட்டுகள். 2009 இருந்து எந்த கட்சியும் ஒரு சிறந்ததாக தெரியலை, ஒரு தலைமை சரியில்லாம தான் எல்லா கட்சியிலையும் இருந்தது. உங்களோட வாழ்த்துறோம், உங்களோட வெற்றியை நாங்கள் எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா, நன்றி நன்றி.
அர்ச்சனா பாட்டு போடுங்க. ஓ ஓகே. மற்றது மயந்தன் என்னென்று சொன்னால், இந்த தளம் வந்து நான் பார்த்த அளவுக்கு என்ற ஃப்ரெண்ட் நெட் பட்டணங்கள் அருகேக்குள்ளே வந்து புறத்தில் வந்து இப்படி ஒரு தளம் வந்து இயங்கையில் அதை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்க. என்னென்னு சொன்னால், அந்த முதல் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி 2009 ஆண்டுக்கு வந்து எத்தனையோ கட்டுமானங்கள் எல்லாம் வந்து அடிபட்டு போயிட்டுது. இப்போ வார தளங்கள் எல்லாம் வந்து வெவ்வேறு குறிக்கோளுக்காக நடக்கிறாங்க. மற்றது அவைக்கு பேக்ரவுண்ட் வந்து பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் இந்த எங்களுடைய நீரோட்டத்தில் கனாலமாக பயணிக்கிறபடியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். வணக்கம் வணக்கம். கீழே பார்த்தனீங்க இடத்துல இருந்து தகவல் மேலதான் மூன்று ஆதாரம் உறுதி கேட்டு அதான் டென்ட் பிளஸ் இருக்கும் ஐயா. டென்ட் வந்தால் மூன்று வரும் ஐயா. அப்போ அதில் வந்துச்சேன்டா வந்தேன்னா சந்தோஷம் ஐயா. பெரிய வெற்றி அது. வெற்றினா அது சொல்லல இமாலய வெற்றி ஐயா. அது அது உண்மைதான். உங்கள்ட தளத்துக்களால் வந்தாக்கள் ரெண்டு பேருக்கும் கவுன்சிலியாகவும் அர்ச்சனாவும் போச்சுனா ஓகே. மற்ற மேற்கொண்டு வணிமாய்ந்த நான் ஒரு கேள்வி ஒன்று நீங்க கொடுக்காத அனுபவம் இருக்கக்கூடிய ஆன்சர் பண்ணுவோம். இந்த ஏரிக்கி பாட்டி வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா இது வந்து புலத்திலேயோ இல்லை களத்திலேயோ அது வந்து உருவாக்கப்பட்டு உங்களுக்கு உங்களோட அபிப்பிராயம் இதாக இருக்கும்? ஏரிக்கடி பாட்டியில் வந்தேன்னா இப்போ எனக்கு நான் வந்து பிரித்தானியில் இருக்கல கருப்புக்கோட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலங்க ரெண்டு. அப்போ எனக்கு இந்த நான் அர்ச்சனாயாக ஆதரவு கொடுத்தனுக்கு இந்த கருப்புக்கோட்டை சேர்ந்த எனது மிக முக்கியமான நட்பு வட்டாரங்கள்லாம் நான் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தவன் எப்பா அவருக்கா ஏக்கடி பாட்டியோக்கா சந்திங்க போயிருந்து நான் ஏன் ரெண்டு கடையிலக்கா போய் நேராக போய் சந்திங்கன்னா போய் இவருக்கும் போவே இல்லை. ஆனால் அந்த அவர்கள் சொன்ன அந்த விடயத்தினூடாக ஒரு விடயம் மட்டும் எனக்கு நான் ஊகித்து கொண்டது என்ன அப்படி என்றால், இவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள். இவர்கள் இன்றைக்கு ஏக்கடி பாட்டியோட நிற்கணும்னு சொன்னால் அதுக்கு காரணம் வேற. அப்போ இவ யாரோட நிற்கணும்னு சொல்லி சர்வதேச அளவில் நான் தேடி பார்க்க போயிருக்கேன். நான் இல்லை தமிழரை சொல்லல அவர் அவை 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 இந்த டீல் முழுக்க சிங்கிளா ஆக்கலாம். அப்போ எங்கே போய் பார்த்தீங்கன்னா அவரோட நிற்கிற அந்த சிங்கிள் ஆக்கள் எல்லாம் வந்து உண்மையில் அவர்கள் இந்த நாடுகளில் வந்து நாங்கள் இலங்கையர்கள் அந்த இலங்கையை ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளே பாரிய புரட்சியை கொண்டு வரணும். எனக்கு இலங்கை பொருளாதாரத்தில் விழுந்திருக்குது, இந்த பொருளாதாரத்தை எப்படி நிமித்தலாம், எல்லோரும் சமனாக போய் நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியில் மாற்றத்தை கொண்டு வந்து எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிங்கப்பூரா மாட்டலாமா என்ற ஜோசனையில தான் இருக்கணும். அப்ப அந்த கொள்கையாக உள்வாங்கப்பட்டிருக்கு. இப்ப அனுராக் திசாநாயக்க இந்த நான் விரும்புறது என்னன்னா உண்மையில் அவர் மஜரோட்டியில பெரும்பான்மையா வெற்றி பெறணும். இதுல ஏன்னா அப்படி அதை விரும்புறேன்னு சொன்னா அவர் எங்களுக்கு நல்லது செய்வார் என்றதுக்காக நான் சொல்ல வரையில அவர் வைக்கின்ற அந்த வெளிப்பட கொள்கை திட்டம் என்பது இந்த மக்களையும் மண் சார்ந்த ஒருங்கிணைந்த இலங்கை என்ற ரீதியில அவருடைய கொள்கை இருக்குமாக இருந்தால் அந்த ஜேபியினுடைய தலைவர் உண்மையா எங்களுடைய தலைவர் பிரபாகரனை போல அவர் அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு புரட்சியை முன்னெடுத்தவராக இருந்திருந்தால் அவருடைய தியாகங்கள் உண்மையானதாக இருக்குமா இருந்தால் 90 காலப்பகுதியில இந்த மகாவலி கங்கையில இந்த ஆறு வழிய ஜேபியினுடைய உடல்கள் சடலங்களாக மிதந்து ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்காக மிதந்தது உண்மையாக இருக்குமா இருந்தால் அவ்வாறான அந்த மீளவும் ஒரு ஆயுத போராட்டம் அந்த நாட்டில் மலராமல் இருக்கவும் ஒரு வன்முறையற்ற நாடாக இலங்கை மாறவும் அனைவரும் இளைஞர்கள் ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு உறவு நிலையை பரம்பலை மேம்படுத்தும்னு சொன்னா எங்கிற நாடு மேலே வந்துடும். அப்ப பயம் இல்லாம போய் எங்க நாட்டில் போய் நாங்கள் வாழலாம், புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வருவாரா என்றதுக்கு மஜரோட்டில் அவர் வின் பண்ணணும், பெரும்பான்மையில வெற்றி பெற்றாரண்டா அப்பதான் தெரியும், அவர்கிட்ட உண்மை முகம் தெரியும். உண்மையா இவர் அனைத்து இளைஞருக்கும் உரிய ஜனாதிபதியா அல்லது சிங்களவருக்கு மட்டும் உரிய ஜனாதிபதியான்றதான் அதில் முடிவு செய்ய வரும். அப்ப அனைத்து இளைஞருக்குமான ஜனாதிபதினு சொன்னா நாளைக்கு என்னது கணிப்பு சரியண்டா தமிழர் பகுதியில் பெரும்பான்மையான கட்சிகள் தமிழ் கட்சிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. மத்திய கட்சியிலேயே போட்டியிடக்கூடிய தமிழர்கள் இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் ஏற்படுத்தும், அது புதிய மாற்றமா இருக்கும். அப்ப இந்த கட்சியெல்லாம் காணாம போயிடும். அனைத்து இளைஞருக்கு உரிய ஜனாதிபதியாக அவர் பெறுபரா இருந்தால் அப்ப அந்த கட்சியிலேயே பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தமிழர் தரப்பை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தமிழர்கள் இணைஞ்சு பணியேற்றக்கூடிய வாய்ப்பு கொண்டு வரும். அப்படி வந்து நல்லது.
நான் அவன் விரும்புறேன். என்னடா கூட தமிழ் கட்சியில பார்க்க போய்க்கல, இவங்க அவங்கள சேர்ந்து பட்டிக்கு தானே விலை போனவங்க. அப்படி மாறது ஒரு வகையில் நல்லதுதான், நல்லதுதான் அது. அதை நான் ஏற்றுக்கொள்ளேன். என்னன்னு சொன்னா, அபிவிருத்தியுடன் குறைஞ்ச ஒரு பொருளாதார அரசியல், ஒரு இணக்கப்பட அரசியல், தமிழர்களுக்கான ஒரு இறையாண்மையும் கூடிய ஒரு தீர்வு தரப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி வரணும்னு சொன்னா அதை நான் வரவேற்றுக்கொள்றேன். நானே அவங்க பயணிக்க ரெடியா இருக்கிறேன். அதை செய்ய மாட்டோம் ஏகேடி பாட்டியும் நான் சொல்றேன். கண்ணை படிக்க நான் சேர்ந்துருவேன், உண்மையை சேர்ந்துருவேன். ஏன் சொல்லண்டா, ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள இலங்கை என்ற ரீதியில தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வுடன், யுத்தம் இல்லாத ஒரு ஆயுத ரத்தம் இல்லாமல், ஒரு குண்டு வடிக்காமல், ஒரு வன்முறையற்ற ஒரு நாடாக அனைவரும் இலங்கை என்ற ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாமண்டா, அதை நான் வரவேற்கிறேன். அந்த கட்சியுடன் நான் சேர்ந்த பணிக்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மாற்றுக்கத்தும் இல்லை. நான் 100% நாளைக்கு அதில் அனுபவம் சேர்ந்து நான் பணிக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதான் எனக்கு மாட்டோம். நாங்கள் ஏகேடி பாட்டியில் கலைச்சவர்கள் நான் இதைத்தான் சொல்லிக்கிறோம். நாங்கள் ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள்ள மாறுவோம், ஒன்று இந்த இலங்கையில் மாறுவோம். வேண்டாம், நாங்கள் சிங்களப்புற தமிழன் அந்த பிரிவினை வேண்டாம், எல்லாம் ஒன்றா வருவோம். போராட்டம் இனி வேண்டாம். ஏன் ஐயா வேண்டாம்? சரி, நான் பிரித்தானியா மாதிரி முள்ளத்தையும் மாடத்திலையா ஒரு 10 ஏக்கருக்கு ஒன்று இராணுவத்தை வச்சுக்கொள்ள வச்சுக்கொள்ளு, வெளியே வரக்கூடாது, கூட உள்ளுக்க போடு, ட்ரைனிங் பேச வச்சு, பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் துறையா ஒரு 10 ஏக்கருக்கு இராணுவத்தை வச்சுக்கொள்ள, ஆமாம் வச்சுக்கொள்ளு, கிளிநச்சரியா வச்சுக்கொள்ளப்பா, யார் வேணா அவனை வச்சுக்கோள், வெளியில வராத. வெளியில போலீஸ் மட்டும்தான், போலீஸுக்கான அதிகாரத்தை கொடு, எல்லா மாநகர சபைக்கும் போலீஸ் அதிகாரத்தை கொடு, போலீஸ் அதிகாரத்தை நிர்வகிக்கட்டும், முடிஞ்சு போச்சு. தமிழர் பகுதியில் தமிழர் போலீஸை கொண்டு வா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனை வராது ஐயா. நாங்கள் இலங்கையர் என்ற ரீதியில் பாடம், நான் இலங்கையன், நான் மாதட்டி செல்வன், கிரிக்கெட் முந்தி தான் நாங்கள் கிரிக்கெட் கேட்கல, இந்தியாவில் இந்தியாவும் ஸ்ரீலங்கா அடிச்சேன்னா நான் இந்தியாவுக்கு தான் நேருவது, பாகிஸ்தானும் இலங்கை பாகிஸ்தானுக்கு தான் போறது, ஏண்டா பொறுப்பு செய்தீங்க? ஒன்று இலங்கை வந்துட்டேன், நாங்கள் இலங்கை ரெண்டு பேர்லாம் தானே ஐயா. இதை நான் விரும்புகிறேன். ஏன் இப்போ விரும்ப, 2009 பிறகு எங்கட மக்கள் மனிதம் ஏற்பட்ட பெரும் அவலத்துக்கு பிறகு நான் இந்த மனித மாற்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஏன் இப்படி ஒரு அவலம் சிங்கள மக்களுக்கும் வேண்டாம், தமிழ் மக்களுக்கும் வர வேண்டாம்? அதுதான் நான் வேணாம் என்றேன். அரபு நாட்டில் வாழ்ந்தது காணும், வெளிநாடுகளில் நானெல்லாம் வந்து எத்தனை வருஷம் இந்த மண்ணில் போய் வரம் மம்பட்டி பிடிச்சி வரம் போட்ட ஆசையாக இருக்கு. உண்மை சத்தியமாக சொல்கிறேன், கடைசி இடத்துல அந்த மண்ணில் நான் சாக விரும்புகிறேன். விடுங்க, நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம், ஒன்றும் வேண்டாம். டிக்டாக்கும் வேண்டாம், ஒன்று மணி நான் வந்து தோட்டம் செய்து பேசி ஆயிருந்துருவோம், ஜாலி எழுந்துருவேன். ஒட்டு பிரச்சனை வேண்டாம். நான் கிளிநொச்சி மாவட்டத்தை விட வெளியில் போயில விடு, அதுக்கே நான் இருந்து விடுறேன். நான் பண்ண தடையும் செஞ்சு விடுறேன், நல்ல சந்தோஷமாக இருப்பேன். ஐயோ வேண்டாம், நான் இங்கே வீட்டை வீட்டை விட்டே வெளியில் போகிறேன். 90% நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறது இல்லை. வீட்டை இருப்பேன், ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன், புத்தகம் எடுத்து படிப்பேன், ஆரம்பிச்சுனா ஏதாவது பட்டிமன்றங்கள் பார்த்து கொண்டிருப்பேன், ஏதாவது தேடி கொண்டிருப்பேன், ஏதாவது நியூஸ் போட்டுருப்பேன், ஏதாவது கிண்டி கொண்டிருப்பேன், அல்ல நித்திர கொண்டிருவேன். ஏன்னா நான் அதுக்கு என்ன பழக்கப்படுத்தி கொண்டேன். அப்போ இதே மாதிரி நாங்கள் தொடங்கிடுறோம், நல்ல இயற்கை காற்று, காற்றையும் பண்ணிக்கொண்டு, நல்ல தண்ணி, நல்ல இயற்கை ரசித்து கொண்டு, நல்ல வெதர், இங்கே 6 மாதம் குளிர், 6 மாதம் வெயில், குளிரையும் தாங்கலாது வெயிலையும் தாங்கலாது. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம் கிடக்குது, ஒரு பாலப்பழம் சாப்பிடலாம் கிடக்குது, ஒரு ஒரு மரவழி குழங்கு சாப்பிடலாம் இருக்குது, எல்லாம் நார் போனது செத்ததான் இங்கே வருது. நான் எந்த ஊருக்கு போனேன்டா, ஃப்ரெஷ்ஷாக மரவழி குழங்கு சாப்பிடுவேன், ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் சாப்பிடுவேன், உடனே சுட சுட உடனே மரத்தில் போய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருப்பேன். எக்ஸசைஸுக்கு போகவே இல்லை, உடற்பயிற்சிக்கு போகிறது இல்லை, மம்படி படி காட்டி போட்டு நானே வேலையை எப்படி நானே கட்டுவேன் ஐயா? இங்கே 14 மாதத்தில் வேலை செய்கிறேன் ஐயா, கணக்காகணும், 10 மாதத்தில் வந்து நாளில் வேலை செஞ்சேன்டா. எனக்கு நான் கூலியே கொடுக்க மாட்டேன், என் வீட்டுக்கு நான் வரம்பு சேர்க்குவேன், நான் வீடெல்லாம் கல்லெல்லாம் நானே செய்வேன். இங்கே அத்தனை செய்கிறோம், ஏன் நாட்டில் போய் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாதுன்றேன். கூலிக்கு ஆக்கள் இல்லை, அங்கே சொல்லினேன் புள்ளிச்சிருக்கிறது கூலிக்கு ஆக்கள் இல்லை, அதால் இங்கே வீடு காடு பற்றி கூட இல்லை. உன்னை வீட்டையே சுத்தமாக வச்சுக்கலாம், நீ இந்த நாளில் இருந்த ஏ செத்து போகலாம் அதுக்காடு நீங்கள்ல. வீட்டில் பின் வீட்டு வளவுக்கு பின்னுக்குள்ள முத்தம் கூட்டுறதுக்கு நேரம் இல்லையாண்டா, பாலத்தோப்புக்குள்ள அந்த இதுகளை இல்லைன்னு சொன்னேன். அப்போ என்ன என்ன செய்யலாம்? நான் நம்ம ஸ்ரீலங்காவில் போய் வந்து நீ கேட்கல, ஒரு மிஷினை பிடிச்சி கொண்டு போய் சீட்டை எடுத்துக்கிட்டு போய் உறாக்கினேன், பக்கத்து இருக்கிற கலைக்கிறாங்க, வெளிநாட்டில் அந்த வந்த பொடி பாடுற இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. அடையப்பா இங்கே அதைத்தானப்பா செய்கிறோம் நாங்கள், ஏன் அங்கே போய் பந்தா காட்டணும்? சரி அங்கே வெயில அரக்கா செடியை போடு, ஒரு பெனியனை போடு, ஒரு 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 சப்பாத்தை போடு, நாங்கள் ஒரு ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டு வேலையாச்சாய் முடிஞ்சு போச்சு. இங்கே குளிர், சப்பாத்தை புல்லாக போகிறோம் ஜீன்ஸு, அங்கே போக்க
இதுக்கே ஜீன்ஸா போட்டு புள்ளாக்க அந்த அவிஞ்சு கொட்டுவான், அரை காய்ச்சட்டியா போட்டு கண்ணா கட்டு போச்சு போடு, ஒரு தொப்பியை போடு தலையில இறங்கி வேக ஜீராப்பா. நான் தான் முதலாளி, நானே தொழிலாளி, யாருக்கு பயப்படணும்? இங்க முதலாளி வந்தா இருக்கலாது, வந்தா அவருக்கு சலுட் அடிக்கணும், காய் கட்டி நடங்கணும், வேலையை விட்டு தூக்கிக்கணும் பயம். இது இது எந்த நாளில் நான் தான் தான் முதலாளி, ஒரு ஏக்கர் காணிக்கு நான் தான் முதலாளி, எனக்கு தான் பரமான, நான் தான் தொழிலாளி, நான் தான் முதலாளி, நான் சேர்த்து போனால் எல்லாம் போயிட்டு போகுது, முடிஞ்சு போச்சு, இருக்கு மேலே சந்தோஷமாக இருந்துட்டு போ, ஒரு பிரச்சனையும் வேண்டாம். நீ கரண்டும் தர வேணாம் இந்த வீட்டுக்கு, நாங்கள் லாம்பு வலிச்சத்தில் வாழ்ந்து நாங்கள் மண்ணெண்ணை மட்டுமே நாங்கள் காணும், அதுக்கு முன்னாடி நான் சோழரை மாதிரி பூட்டி விட்றேன், நம்ம வீட்டை சூரிய வெப்பத்தில் அதை வேண்டி பூட்டி விட்ற வீட்டுக்கு மேலே, முடிஞ்சு போச்சு, விடுங்கோ ஐயா, எங்களை விடுங்கோ ஐயா, நாங்கள் பாரம் பாரம் தான் நடவடிக்கை, நீங்கள் விடுறீங்கள கோட்டை சொல்லி இப்போ நீங்கள் நாட்டுக்கு வரலாம், அங்குற பாதுகாப்பில் அப்போ அந்த ஆவா குழு வெட்டுறது, இந்த டிப்பரில் அடித்து தூக்குறது இருக்கா? அடே ரோட்டில் சீப்ரா பாத்துல நடைபாதையில் போடுறதுக்கு நடைபாதை குறுக்க போட்டிருந்தா வாகனங்கள் நின்று தான் போகணும், அதில் சிக்னல் இல்லையாண்டா, யாராவது நிற்கிறியா அதில், எந்த ஒரு யூடியூபராவது இதை வீடியோ பிடிச்சி போடுறியா, பகுப்படுக்கிறியா? சீபரா பார்த்தனா மக்கள் நின்று போகணும், வெளிநாட்டில் உள்ள சீபராபாத்தில் போய்ப்பார் ஆக்கள் நின்று வாகனம் ஒரு தான் இறங்கிட்டான நின்று தான் போவான், அல்லது அவர் சரி ஒரு சீபராபாத்தில் நடந்து போய்க்கல, நீ வாகனத்தை ஓட்டினியாண்டா அப்படி லைசன்ஸ் பிடிங்கி போடுவான், ஏன் உனக்கு சாரதி விதிமுறை சாலை விதிமுறை தெரியாது, பாபா திருப்பார் போயிடன்னு புரட்சி போடுவான், இந்த நிலா கொண்டுவான் சில்லங்காவில் அந்த ஒரு புள்ளியை பார்த்தா பின்னால் திரும்பியும் பார்க்கலையாப்பா, பலம் விட திரும்பி பார்க்கல, அப்படியே கையை காட்டி தண்ட வள சைக்கிள் திருப்பி கொண்டு போதையா, பார்க்க பயமா கிட கை, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இதெல்லாம் மாத்தோன் மாத்தோன் மாண்டா, இங்கே இருந்தவங்க போய் இறங்கினாங்களா, நீங்க நினைக்கிறீங்க மா மாற இங்கே இருந்து போனாண்டா, அண்ணன் தம்பியில காசு வரா செட்டில் பண்ணிட்டாங்கள், ஒன்றண்டா போக வந்து இறங்கிடுவான் நாட்டில், சரியா நிம்மதியான வாழ்வு, அவனுக்கு அவனுக்கு உயிர் அடிச்சுத்தல் இல்லாத ஒரு வாழ்வு, புறச்சூழல் சரியாக இருக்க வேண்டாம், இங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் விட்டுட்டு அங்கே வந்துடுவான், வரும்படா இங்கே பிறந்த புள்ளி வரும்படா இங்கே இருக்கட்டும், நான் எல்லாம் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து வந்துடுவேன் கடைசி கட்டத்தில், ஆலப்புடி ராசான்னு வந்துடுவேன், அங்கே அரசியலுக்கு வரவே வர மாட்டேன், நான் மம்பட்டி ஓடிச்சுன்னு நான் மூளைக்கு வந்துடுவேன், முடிஞ்சு போச்சு, நாங்கள் செய்த விளையாட ஒரு பத்து பேருக்கு செய்வோம், என்ன கட்டு போச்சு, இதுதான் நாங்கள் நிலப்பாடு. அப்போ இந்த அர்ஜுனாண்ட இந்த மூன்று பேரில் பண்டிச்சினமானு சொன்னால் இந்தியில் இருந்து இந்த நிமிடத்தில் இருந்து இந்த வெற்றி பெற நாளில் இருந்து எல்லாம் அங்கே மாறும் அண்ண, கண்டிப்பாக மாறும் அண்ண, இப்போ இளைய சமுதாயம் அண்ணன், நான்லாம் நான்லாம் வயசு வந்த கிழவன் இல்லை, நம்ம இளன் ரத்தங்கள் புதிய புதிய மாற்றத்தை விரும்புதண்ணே, அது வருமண்ணங்க கண்டிப்பாக வருமண்ண. நீங்கள் சொல்கிறது உண்மையில் உண்மை முற்றிலும் உண்மை தான், என்னென்று சொன்னால் நான் அந்த திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன், அதாவது வந்து இப்போ இப்போதைய டிக்டாக் வளங்கள்லாம் வந்து ரீசனாக பாப்புலாரிட்டியாக வந்தது, உண்மையில் வந்து ஏகேடி பார்ட்டி வந்து வெளிநாடுகளில் தான் உண்மையில் கூடுதலான ஆன மீட்டிங்கள் எல்லாமே நடந்தது, யூரோப்பா நார்த் அமெரிக்கா என்று பார்க்கலாம், சவுத் அமெரிக்கா என்று பார்க்கலாம், ஈவன் ஆஃப்ரிக்கா கூட, பட் என்னென்று சொன்னால் அவங்க இப்போ அந்த ஜூம் மீட்டிங் என்று சொல்லி பாப்புலராக இருந்த வலைத்தளம் வந்ததோ அது கிட்டத்தட்ட பண்டமிக் டைமில் தான், அப்போ தான் வெளிநாட்டில் உள்ள ஏகேடி பார்ட்டியான மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து தங்களுக்கு தேவையான தளத்தை வந்து உருவாக்கி கொண்டவை மேற்கொண்டு அவங்கள்ட நீங்கள் சொன்ன மாதிரி அப்போதே இருக்க சொல்லின்னு சொன்னீங்க, அதாவது உலக தமிழருக்கு உள்ள பலம் வந்து நாங்கள் வந்து களத்திலையும் வந்து நிர்ணயிக்கக்கூடிய காலங்கள் வந்து விட்டது, என்று சொன்னால் வீட்டுக்கு ஒருவராவது வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில், ஆனால் சகோதர இனத்தை பொறுத்தவரையில் பத்துக்கு ஒரு ஆட்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஆனால் பாப்புலேஷன் வந்து கூடுதலாக இருந்தால் கூட நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வெளிநாடுகள் இருக்கிறதுல இவ்வளோ எத்தனையோ சாதிக்கலாம், பட் உண்மையில் வந்து இங்கேருந்து அந்த அந்த களத்தை உருவாக்கணும், அதைத்தான் நாங்கள் போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் கூட உங்கள்ட்ட கணவர் வந்து கலைக்கிற யூடியூபர்ஸில் இருந்து இந்த களத்தில் இருந்து இந்த உங்களோட தளத்தில் இருந்து போன ரெண்டு வேட்பாளர்கள் இருந்து அர்ச்சுனான்ற ஒரு அலை வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளாது ஆதிக்களத்தை செலுத்துகிறேன்னு சொன்னால் உண்மையில் வெளிநாட்டில் உள்ள ஈவன் ரவுண்ணா எல்லாம் வெளிநாட்டில் இருக்க கூட அவற்ற வெளிநாட்டு சகோதரங்கள்ட்ட சப்போர்ட்டுகள் போய்க்குள்ளே கண்டிப்பாக அவங்க அங்கே ஒரு ஆளுமையாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருக்கும், ஆகவே எனிவார காலங்களில்
ஏகேடி பார்ட்டி ஒரு 3-4 வருஷத்தில் பெரிய ஒரு உருவெடுத்து சரியாக ஒரு தலைவனை சூஸ் பண்ணி அதிலேருந்து மக்களுடைய ஆதரவை திரட்டி இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு கட்டமைப்பை அங்கே உருவாக்க வேண்டும், அதுக்கு தமிழ் மக்களுடைய பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேணும்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கறது உண்மை. ஆகவே இப்போ இப்போவும் கூட நாங்கள் சொல்கிற மாதிரி பழைய அரசியல்வாதிகள் வந்து இது ஒரு விச பரீட்சை தானே என்று சொன்னால் அவங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் ஓட் போட்டு அவையில் இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கின்றதை ஐரண்டு பண்ணக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. ஏனென்று சொன்னால் புது அரசியல்வாதிகள் இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற இளம் சமுதாயம் வந்து அதை பெரிய அளவில் நாங்கள் மாற்ற வேண்டும். ஆகவே இந்த ஏகேடி பாட்டியன்றதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக வெறியக்குள்ளே அவங்க ஐடென்டி பண்ணிக்கொள்வாங்க. நீங்கள் அப்போது சொன்ன மாதிரி சிறுதன் ஐயா வந்து இனிமேல் காலங்களில் வந்து முந்தின மாதிரியான சேட்டில் விட சான்ஸ்கள் குறைவு. ஏன்னு அவர் வந்து இப்போ காலத்தின் கட்டாயம் எல்லோருமா சேர்ந்து பயணிக்க வேண்டிய காலங்கள் வந்துட்டது. ஏன்னு சொன்னால் அவர்களோட வெளிநாடுகளுக்கு எத்தனை முறை வந்து போயிருக்கிறார்கள், அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 22 எம்பியில் கொண்டு வந்த எங்களோட இனம் அவங்க 22 பேருமே வெளிநாடுகளுக்கு வந்து போனாக்கெல்லாம் நாங்கள் களத்தில் நிற்கிறார்கள். அப்போ அவைக்கும் தெரியும் வெளிநாட்டு ஆக்களுக்கு இருக்கிற ஒரு உண்மை வழித்தன்மை எல்லாம் அவைக்கு புரியும். ஆகவே அது ஒரு 20-25 ஆண்டை வந்து ஒரு சரியாக கட்டி அமைப்பு இந்த அதாவது அர்ச்சுனான்ற ஒரு அலை வந்து ஒரு குறுக்கிற காலத்தில் ஜெயிலுக்கிலிருந்து வந்து நொமினேஷன் செய்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பரப்புரையை செய்து இன்றைக்கு ஒரு எல்லோருடைய மனங்களில் நிற்கக்கூடிய ஒரு தலைவன் விரைக்குள்ளே இப்படி ஒரு கனவு அரிச்சுனாவை நாங்கள் உருவாக்குறது வந்து புல நாங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து சரியாக இயங்க வேணுமேனு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனையோ மீடியாவில் வந்து போயிருக்கும், எத்தனையோ மீடியாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே இப்போ உடஞ்சு விரக்தியில் ஒரு விரக்தி ஒன்று வந்து எல்லா ஊடகங்களும் வந்து மலங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கேன் சொன்னால் எல்லாருக்கும் வந்து இப்போ பழைய ஊடகங்கள் வைத்திருந்தவர்கள் எல்லோரும் வந்து 60-65 வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிள்ளைகள் வந்து அந்த ஊடகத்தை கொண்டு நடத்துறதுக்கு முன்னுக்கு வர மாட்டார்கள். ஆகவே அந்த ஊடகமன்றது வந்து மலங்கடிச்சு போகுது. ஆனால் இப்படியான தளங்கள் வந்து வனிமேந்த உங்களை மாதிரியான தளங்கள் உங்களோட ஆளுமையால் உங்களுக்கு சுத்தவர் இருக்கிறாக்கின்ற சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேற வைக்க வேணும். ஏன்னு நீங்கள் அடிக்கடி படியான்னு சொல்கிற நீங்கள் இந்த தளம் வந்து இங்கோட விட்டுட்டு போகும் இனிமேல் நாங்கள் வேறு எதாவது பார்க்க போகணும் அப்படின்னு யோசிச்சு கூட உங்களுக்குண்டு ஒரு 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 வரம்பை கட்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் எப்படி களமாட வேணுமென்றதை நீங்கள் எங்களை இனத்துக்காக வரணுமென்று சொன்னால் என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும் கண்டிப்பாக. என்று கீழே பார்த்தீங்கன்னா ஆளுமையான ஆட்கள் இருக்கிறாங்க உங்களோட உங்களுக்கு பின்னால் நான் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும், எல்லோரும் வந்து வந்து போவார்கள். ஆகவே என்னென்று சொன்னால் இது ஒரு ஒப்பர்ச்சுனிட்டியாக எடுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு 14ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு 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 படிக்கல வச்சுக்கொண்டு அதிலேருந்து இந்த தளத்தை வேறு என்ன வளத்தில் நீங்கள் இப்போ நீங்களும் ஒரு வெளிநாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும். ஆகவே என்னென்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பங்களிப்பு கட்டாயம் மக்கள் தருவார்கள், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியான கட்டமைப்பு உருவாக்குங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஆளுமை வந்து எத்தனையோ பேரை நீங்கள் ஒரு ஹைவே மாதிரி எல்லாத்தையும் எல்லா மெயின் எல்லா ஊடகங்களையும் நீங்கள் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. என்னை விட என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கூட அறிஞ்சிருக்கிறார்கள், அவர் ஒரு நாளும் தளத்தில் விராட்டி நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆகவே என்று சொன்னால் உங்களுக்கு எல்லோ ஆளுமையும் இருக்குது, இந்த டீமுக்கு இருக்குது. ஆகவே அந்த என்னுடைய விருப்பம் கூட என்னென்று சொன்னால் அது புதிய அரசியலோ பழைய அரசியலோ எல்லாத்தையும் உண்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு புதுசாக உண்ட நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வழிவகுப்பை உலக தமிழர் எல்லோரும் வந்து ரெடியாக இருக்கணும். சொன்னால் நாங்கள் இருக்கிற இந்த மாதத்துலேருந்து கதைக்கிற எல்லாமே வந்து உண்மை, அது பொன்னான வார்த்தைகளை தான் இருக்கணும் எல்லாத்தையும் மனதிலையும். என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய மாதங்கள், அதில் ஒரு நல்ல ஒரு ஆளுமை ஒன்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆகவே எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் ஒரு ஒரு பொலிட்டிஷியனாக வாரவன் வந்து இன்றைக்கு நான் விரையிலன்றதுக்காக விட்டுட்டு வேறு வேலையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது வந்து அவர் தளத்தை உருவாக்கி ஒரு 5-6 வருஷம் ஒரு பயணித்தால்தான் மக்கள் இந்த மனதில் வந்து அவர் வந்து எப்போவும் வந்து வெற்றி தோல்விக்கு பிறகுதான் ஒரு வெற்றியை அவர் வந்து உணர முடியும். ஆகவே நான் தோத்துட்டு நான் எனக்கு இந்த வேலையை பார்த்துட்டு போகணும்னு நினச்சால் மக்களுக்கான சேவைகள் வந்து அங்கே வந்து எப்போவும் வந்து தடப்பட போகுது. ஆகவே வெற்றி பெற்றவர் கூட நான் வெற்றி பெற்றுட்டேன் எனக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வேறு வேலையை பார்க்க போகிறன்ற மன இதுகள் இருக்கக்கூடாது. என்று அவர் வந்து தொடர்ந்து இனத்துக்காக பயணிக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறார். அவர் தங்களை மாதிரி ஒரு ஆளுமையை உருவாக்கும் வரையும் அவர் பயணித்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாய காலங்கள் தமிழ் மக்களுக்கு இருக்குது. ஆகவே வெளிநாடுகளில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
இந்தியாவில் எத்தனையோ கோடிகள் இருந்தாலும் கூட 90ஆம் ஆண்டில் இருந்து 2000ஆம் ஆண்டு வரையும் எல்லாரும் வெளிநாடுகளை கேட்குறது தமிழர் என்று ரெப்ரசன்ட் பண்ணது கூட இலங்கை தமிழரால் ஒட்டுமொத்த தமிழர் கூட நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ண ஒரு காலங்கள் இருந்தது. ஆகவே அது என்னதான் இருந்தாலும் நாங்கள் எப்போவும் வந்து எங்களை ஓங்கி இருக்கணும். ஆனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன மன உணர்ச்சல்கள், சின்ன சின்ன இதுகள் வந்து வெளிநாடுகளில் ஒராக்களுக்கு செய்கிறது வந்து உண்மையாக கேட்கவும் பார்க்கவும் வந்து உண்மையாக ஒரு 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 மன வேதனையாக இருக்கிறது. அதெல்லாம் கிளைந்து அது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இனிமேல் காலங்களில் நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை வந்து சரியாக திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வைத்து கொண்டு நாங்கள் அதாவது வந்து இங்கே உள்ள இங்கே நாங்கள் பூக்குறதெல்லாம் வந்து காய்க்கிற வந்து தாயத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ காயல் அங்கே தான் நாங்கள் விதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான பணிகள் வந்து தொடரும். ஆகவே என்று சொன்னால் எங்களோட மண் வந்து எப்போவும் எங்களுக்கு தான் அதை எந்த ஆமிக்கார இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் எங்களோட பூர்வீக மண்ணை வந்து போட்டை மாற்றினாலும் முழுத்த மாற்றினாலும் எங்களுக்குண்ட மனதில் இருக்கிற வந்து எப்போ மாறப்போகிறதில்லை. உங்கள் மாதிரியான தளங்கள் எத்தனையோ புக்குகள் எத்தனையோ நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து அழிய போகிறதில்லை. எங்களை மனத்தை அழித்தாலும் அதுகள் எப்போ வந்து எங்களுக்காக உரமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே வனிமேந்தன் இந்த நீங்கள் இந்த தளத்தை கொண்டு நடத்துவோனும் அது ஒரு பெரிய அளவில் விரவோணுமெண்டு நான் இங்கே ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். மற்ற நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இங்கே இருக்கத்தான் போனோம். இப்போ ஒரு ஆள் வந்து வெளிநாடுகளில் நாங்கள் சும்மா இங்கே இருக்கல சரிமா, எங்களுக்குன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எங்களுக்குள்ள ஃபேமிலி இருக்கும், எங்களுக்குள்ள எக்ஸ்பென்ஸுகள் இருக்கும். நாங்கள் மூச்சு விட்றன்று சொன்னாலும் கூட நாங்கள் பே பண்ணி தான் மூச்சு விட மூட வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது இந்த நாடுகளில். ஆகவே உங்களுக்கான இங்கே நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்குரியான கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் பணி தொடர்ந்து விடணும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் கீழேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கதைக்க வேண்டிய ஒரு ஆசை இருந்தது என்று சொன்னால் இந்த தளம் வந்து உண்மையில் நான் இந்த எனக்கு எதிரே எத்தனை பயணிக்கிறேன்னு சொல்லி கனடாவை பயணிச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு உண்மையாக ஒரு கன ஒரு ஆளுமையை தந்திருக்கு. கனடாத்துக்கு பிறகு எங்கள் மக்களோட கயக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் நாங்கள் சில இடங்கள்லாம் மௌனமாக இருக்க வேண்டிய கட்டங்கள் இருந்திருக்கும். எத்தனையோ தமிழாக்களுக்கு எத்தனையோ நண்பர்களுக்கு ஆகவே மேற்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் பின்புறத்திலேருந்து நான் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக தந்துருப்போம். உங்கள் முடிவை தான் மகேசன் முடிவாக இருக்கணும். நன்றி. மிக்க நன்றி. என்ன மிக்க நன்றி. ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி மாறுதலை நோக்கி ஓட்டத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு மரண ஓட்டம் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நான் களைத்து விட்டால் அல்லது நான் சோர்வடைந்து விட்டால் அல்லது நான் இல்லாத அளிக்கப்பட்டு விட்டால் அந்த விடயத்தினை மேலும் ஒரு அன்பர் எடுத்து ஓட வேண்டும். அதுதான் அந்த மரண ஓட்டம். தந்தை செல்வாருடைய அறவழி போராட்டம் தோல்வி அடைந்த நிலையில் பின்னர் ஆயுத வழி போராட்டமாக தலைவர் பிரபாகரன் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டம் ஏறத்தால 40 ஆண்டுகளை எட்டி பிடிக்கின்ற காலப்பகுதியில் அந்த போராட்டம் இல்லாத அளிக்கப்பட்டது. இலங்கை தமிழர் வரலாறு அல்லது இலங்கையினுடைய வரலாற்றில் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு 40 அல்லது 44 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழருடைய போராட்டம் மிகவும் உச்சத்தை பெறுகிறது. பின்னர் அந்த போராட்டம் காணாமலாக்கப்படுகின்றது. பின்னர் அந்த போராட்டம் அளிக்கப்பட்ட நாளிலிருந்து 15 லிருந்து 25 வருடங்களுக்குள் அந்த போராட்டம் மீளவும் அதி உச்சமாக வெடித்து புதிய வகையில் அந்த போராட்டம் மாற்றம் பெறுகிறது. அதன் பின்னர் அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்கிறார். மிக்க நன்றி குகிலன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மிக்க நன்றி ஐயா, உங்களோட காசில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. ஆமாம், அந்த வகையில் நாங்கள் ஒரு புதிய பாய்ச்சல் ஒன்றை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய அறவழி சார்ந்து இந்த போராட்டம் புதிய ஒரு பரிமாணத்தை பெற்றுள்ளதை நான் பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் அர்ச்சனா ராமநாதனுடைய இந்த வருகை என்பது அந்த தமிழர் விடுதலையினுடைய வரலாற்று ரீதியிலிருந்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு புதிய பாய்ச்சலாக இருக்கிறதா என்கின்ற விடயத்தினை நான் அவ்வப்போது யோசித்துக் கொள்வது உண்டு. அர்ச்சனானுடைய இந்த வரவு என்பது ஒரு புதிய தமிழின எழுச்சியினுடைய ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே இருக்கிறோம். தற்பொழுது வருகின்ற வாக்கு விகிதங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஏறத்தால 60% மேலான வாக்குகள் அல்லது 65% வாக்குகள் தமிழ் பகுதியிலே பதிவாயிருப்பதாக புள்ளி விவரங்கள் கிடைக்க சொல்லிக் கொள்கின்றன. ஆகையால் அர்ச்சனா ராமநாதன் இந்த தேர்தலே 3 ஆசனங்கள் வென்றுவிட்டால் அது மிகப்பெரும் இமாலய சாதனையாக இருக்கப்படுகிறது. ஆனால் அர்ச்சனா ராமநாதன் வென்றுவிட்டார் அதில் மாற்று கருத்தில்லை. எப்படி என்றால் 1 ஆசனம் அவருக்கு உத்தரவாதமாக கிடைக்கும், ஆனால் 2 ஆசனமாக 3 ஆசனமாக கிடைக்கப் போகிறது என்பதுதான் இப்பொழுது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இதை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். 1 ஆசனம் கூட அர்ச்சனா வெல்ல மாட்டேன்னு சொன்னால் அப்படினால் வாக்கெடுப்பில் யாரோ சூழ்ச்சி செய்து விட்டார் என்று பொருள்.
ஆகவே ஒரு ஆசனம் உத்தரவாதமாக இருக்கிறது, நாங்கள் அதுக்கு தயாராகி கொள்வோம். அப்படின்னா அந்த ஒரு ஆசனம் வந்தால் கூட அவர் வெற்றி பெற்றதாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு நெருக்கடியில் இது காணப்படுது. காரணம் மக்கள் எழுச்சி அவ்வாறு இருந்தது. ஆகவே அர்ச்சனாவுடைய இந்த பயணம் வெற்றி பயணமாக இருக்கும். இந்த இந்த வாக்கு முடிவுகள் வெளிவந்தது பிற்பாடு ஆசன அறிக்கைகள் யார் யாருக்கென்றது வெளியிட்டதன் பின்னர் நாங்கள் இதுவாக பேச முனைகிறோம். நாளைக்கு இரவு 8 மணிக்கு பின்னர் நாங்கள் வெளிப்படையாக பல விடயங்களை பேச இருக்கின்றோம். அதுவரையில் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, இப்போ பி கே எல்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார், என்னை உறவுகள் பன்னி என்ன அப்படி கிரில்லந்த ஐயா என்னவர்கள்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசெய்து உறவுகளை மேலே வாருங்கள், உங்கள் பொன்னான கருத்துக்களை எடுத்து வையுங்கள். நாங்கள் எங்களை வளப்படுத்தி கொள்வோம். அந்த வளப்படுத்தலின் ஊடாக நாங்கள் புதிய பாச்சலை நோக்கி நகர்வோம். 5 மாதங்களுக்கு 5 மாதம் 3 கிழமைக்குள்ளாக அரசியல் களத்திலே குதித்து ஒரு ஆசனத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் அது இமாலய வெற்றி தான், மகத்தான சாதனை தான். 15 வருடங்களாக கட்சியில் பயணித்தவர்கள் ஒரு ஆசனங்களை கூட பெற்றுக்கொள்வதற்கு மிக திணறிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் பல கோடிகளை கொட்டி கொடுத்து பல முதலாளிகள் அவர்கள் பின்னால் வேலை செய்தும் கூட ஒரு ஆசனத்தை கூட வெல்ல வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்படுமா இருந்தால் அது அர்ச்சனா கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் இது. ஆகவே அதை புரிந்து கொண்டு நாங்கள் பயணிப்போம். பாருங்கள் உறவுகளை, உங்கள் கருத்துக்களை தாருங்கள். நன்றி. மற்ற நன்றி.